நாள் என் செய்யும் இனைதான் செய்யும் வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் சூப்பருங்க அஞ்சாம் இடம் நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால் அதுவும் குரு வீட்டில் இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான புதன் சுக்கரன் முக்கோட்டு கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மூன்று கிரகங்களும் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அது மூன்றும் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்குன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் சுக நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுக நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எல்லா இடத்திலும் கிடைக்கும் மற்றபடி மூணாம் இடத்துல கேது இருந்து சனி பார்க்குறார் கேது இருக்கலாம் ஆனால் சனி பார்க்குறார் அதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் வழியே மற்றபடி சக்சஸ் ஆகும் இளைய சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் நாலுக்குடியை செவ்வாயும் பார்க்குறார் அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டணும் எந்த ஒரு அபிலாஷை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சி பண்ணுவீங்க இறங்கிடுவீங்க கோதாவில் படிக்கும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ரொம்ப நல்லா படிப்பாங்க இன்ஸ்டியூஷன் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆறாவணத்து சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார் விபரீத ராஜயோகம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை கப்சிப்னு ச சைலண்ட் ஆகிடும் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்கள் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம் நீங்கள் எதில் இறங்கினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அதாவது மனைவிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் உங்களுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து வத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் இல்லை நகைகள் எடுப்பீங்க இப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பலதரப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு இன்வெ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஒன்பதாம் இடத்தில் ராக் இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை மற்றபடி பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்களும் அரசு பிற அரசு ஊழியர்களும் சிறப்பாக பணிபுரிவீர்கள் நல்லதே நடக்கும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு பத்திரிக்கையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பதினோராமிடத்தை அதிபதி பதினொன்று பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையே குரு பார்க்குறாரப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த வாரம் நீங்கள் என்ன ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்கிறீங்களோ அந்த எஸ்டிமேட் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்க பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஐயன அயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படுமே ஒழிய அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாதுங்க இந்த சிம்ம ராசிக்கு பாருங்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது தாயாருடைய தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாசல் வாங்குவீங்க உங்களுக்கு ஏற்கனவே குடியிருக்கிற வீடு வாஸ்து தோஷம்னு கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ அந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும் எந்த பிரச்சனையும் நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்த அதிபதி ஏதாவது ஒரு சொத்து விஷயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க சிம்மராசி அம்பர்களுக்கு வாங்குறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இது வரைக்கும் ஏதாவது இருந்த டிஸ்பியூட்டு கூட விலகலாம் பிரச்சனைகள் அகல அகலலாம் கடன் காட்சிகள் குறையலாம் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பை தான் இந்த கிரகங்கள் பறைசாற்றுகிறது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வாரங்க நல்லாவே இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்